ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிஜி டைம் பாஸ் தமிழ் கேம் ப்ளே. அதை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பஸ் விளையாட்டு நினைச்சால ஒரு மோட் இருக்குது. இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னியாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து இந்த மோட் வந்து வேறு லெவலில் வந்துட்டு லெஜண்டால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி ஒரு மோடு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த மோட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹின் மோட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. மோடில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதே மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் சின்னதாக பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் கொடுத்துருங்க. எதாவது டவுட்னா லைவ் அப்போ லைவ் சேட்டில் கேளுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதுலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடு. ஸோ இந்த மோடு எப்படி இருந்துச்சுன்னு முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க, ஃபன்னியாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சுன்னு. பட் ஆனால் இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் மோடுங்க. ஸோ இவங்க க்ரியேட்டிவ்க்கே பாராட்டலாம். ஏன்னா வந்து மோடை பார்த்தீங்களா, டயராக வந்துட்டு முட்டையவும் வேறு லெவல் க்ரியேட்டிவ்ங்க மோடு. பட் ஆனால் வந்து கண்ட்ரோலிங்னு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது திருப்புற இடத்துல வந்து ஸ்கிட்டெல்லாம் அடிக்கலை, பட் அது கரெக்டாக நம்ம திருப்புற இடத்துல நம்ம கரெக்டாக திருப்பணும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஆனால் கற்றுக்கிட்டோன்னா வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது மோடோட டயர் தாங்க. ஸோ டயர் வந்து அவங்க முட்டையை வச்சு வேறு லெவலில் க்ரியேட்டிவாக இருக்கும் மோடு. ஸோ இந்த மோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மோடோட வந்து 360 பார்ப்போம். ஸோ அந்த எக்கை வந்து ஜூமின் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்கு வந்துட்டு நான் கீழே இறங்கி கூட ஒன்று ஜூமின் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது நான் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் தரேன்னா அதனால் முன்னாடியே என்னென்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மோடு எனக்கான ரொம்ப பிடிச்சிருக்குங்க, என் மோடு. ஸோ லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மீடியா ஃபயர் லிங்க் இருக்கும். ஸோ மீடியா ஃபயர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இறங்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்கை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. ஸோ இதாங்க ஹென்னு, மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு காலை விரிச்சுட்டு உட்காந்துட்டுருப்பான். ஸோ இதான் ஹென்னு. ஸோ இந்த இங்கே பாருங்க ஹென்னு, அந்த எக்கு நல்லாயிருக்கு. ஸோ இந்த மோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த மோடோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மீடியா ஃபயர் லிங்க் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் கீஸ் எதுவுமே இல்லை, பட் ஆனால் இதில் பேசஞ்சர்ஸ் ஏற முடியுது. பட் இந்த மோடு வந்து ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது, க்ரியேட்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த மோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மோடில் அனிமேஷன் கீ இல்லை. ஸோ அது வந்து பரவாயில்ல, பட் ஆனால் அது இல்லை அனிமேஷன் கீழே, பட் ஆனால் பேசஞ்சர்ஸ் ஏற முடியுதில்ல. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் சின்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் கொடுத்துருங்க. எதாவது டவுட்னா லைவ் அப்போ லைவ் சேட்டில் கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைனா டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். ஸோ பை காய்ஸ், பாய்.